நெல்லை மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு அரசின் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் இந்த நெல்லை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது குறித்தான செய்திகளை நம்முடைய நெல்லை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் குமார். அதாவது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கு புதிய திட்ட பணிகளை அடிக்கடி நாட்டுவதற்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நெல்லை மாவட்டத்திற்கு, அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ரூபாய் 32-30 கோடி மதிப்பீட்டில் 20 பணிகளை முடிவெற்று பெற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்தும், அதாவது ரூபாய் 208.30 கோடி மதிப்பீட்டில் 8 புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியும், அதாவது 2800 பயனாளிகளுக்கு ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தற்போது இது முடித்த பின்பு, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் கூட்டங்களுக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளது. இது மட்டுமல்லாமல் கொரோனா குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இது முடித்த பின்பு பத்திரிகையாளர் சந்திக்கிறார். தொடர்ந்து இப்ப நேரடியாக நான் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயனாளிகளுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு மிக நன்றி ராஜா.